தூத்துக்குடி மாவட்டத்தில் முழு ஊரடங்கு உத்தரவு. வெளியே சுற்றி திரும்பவர்களை பிடித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கபசுர குடிநீர் வழங்கி அறிவுரை. தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் வாரத்தின் கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தூத்துக்குடியில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு மக்கள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்த நிலையில் முழு ஊரடங்கு பாதுகாப்பு பணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி குருஸ் பர்னாந்து சிலை அருகே ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவ்வழியாக தேவையின்றி சுற்றி திரிபவர்களை பிடித்து அவர்களுக்கு கொரோனா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் அவர்களுக்கு எஸ்பி ஜெயக்குமார் கபசுர குடிநீர் வழங்கி அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார். தங்க கட்டி பிரியாணியா இதனை தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது மாவட்டம் முழுவதும் 68 இடங்களில் தடுப்பு வேலி அமைத்து 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தேவையின்றி வெளியே சுற்றும் அவர்களை முதலில் அறிவுரை கூறி அனுப்பி வைக்கப்படும். மேலும் தொடர்ந்து தேவையின்றி சுற்றி திரிபவர்கள் பிடித்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என தெரிவித்தார். இதுவரை மாவட்டத்தில் 12,000 முகக்கவசம் அணியாதவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து சுமார் 26 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் நகர உதவி கண்காணிப்பாளர் கணேஷ், ஆய்வாளர்கள் ஜெயபிரகாஷ், மயில், ஆனந்தராஜ், உதவி ஆய்வாளர்கள் முருகப்பெருமாள், வெங்கடேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். 16ஆம் தேதி கம்ப்ளீட் லாக்டவுனு, அது தூத்துக்குடி மாவட்டத்தில் இதே போல் 68 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைத்து வரக்கூடிய தேவையின்றி திரியக்கூடிய அத்தியாவசியமின்றி திரியக்கூடிய வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள்லாம் அறிவுரை வழங்கி, சில பேர் அதை மீறி வருவதற்கு தேவையின்றி வருபவர்களுக்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அதுபோல் கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரமும் செய்யப்பட்டு வருகிறது. இதுபோல் மாவட்டம் முழுவதும் 2 கூடுதல் கண்காணிப்பாளர் உட்பட 15 துணை கண்காணிப்பாளர், 1500 காவலர்கள் இதே பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இது நாளை காலை 5 மணி வரை இந்த சோதனை தொடரும், அதாவது இந்த ஊரடங்கு தொடரும். அதுபோல் அரசாங்கம் சொல்லக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும், அதுபோல் கைகளை கழுவ வேண்டும், சமூக இடைவெளி விடுவது, அதுபோல் தடுப்பூசி 2 டோஸ்கள் போட்டுக்கொள்வது, இப்பொழுது பூஸ்டர் என்று சொல்லக்கூடிய 3வது டோஸையும் அனைவரும் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இந்த கடந்த 15 நாட்களாக 12,000 மேற்பட்ட மாஸ்க் வயலேஷன் வழக்குகள் போடப்பட்டுள்ளது. 26 லட்சத்துக்கு மேற்பட்ட அமௌண்ட் ஃபைனாக கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் பொதுமக்கள் ஃபைன் போடுறது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதானே ஒழிய வேறு எதற்கும் கிடையாது. ஸோ அதனால் பொதுமக்கள் மாஸ்க் 100% அணிய வேண்டும். ஏனென்றால் இப்போ இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால், அதுபோல் கடைக்காரர்கள் இந்த வாணிப ஸ்தலங்களில் 50% தான் வாடிக்கையாளர்கள் அலோவ் பண்ணணும். அந்த அவர்கள் கூட முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும், கைகளை சானிடைசர் போட்டு கழுவணும் அப்படின்றதெல்லாம் நம்ம அறிவுரை செலுத்தி வருகிறோம். அதனால் பொதுமக்கள் இதெல்லாம் கடைபிடிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு நம்ம ஊரடங்கு கிடையாது, பகல்லே 79 வண்டி இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதுபோல் இன்றைக்கும் கண்டிப்பாக அத்தியாவசியமின்றி சுற்றக்கூடியவர்களை வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும். அதாவது நேற்றைக்கு முந்தா நாள் 107 வழக்குகள் போடப்பட்டு, அதாவது 2500 பாட்டில்ஸ் வாட்டர் பாட்டில் பிடிச்சிருந்தோம். நேற்றைக்கு 86 வழக்குகள், நேற்று டோட்டல் குறைஞ்சிங்க 86 வழக்குகள், 919 பாட்டில்ஸ் நேற்று பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த டிரைவ் இன்றைக்கும் கடையை டாஸ்மார்க் கடை மூடப்பட்டுள்ளது, இன்றைக்கும் அந்த டிரைவு கண்டினியூ ஆகும். ஸோ அதனால் தேவையில்லாத இந்த மாதிரி லூஸ் சேல் பண்ணுறவங்க, சில்லறை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.